என் மகன் அந்த டிஷர்ட்டை போட்டு வந்து நின்னாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு சிந்தனைங்க, சரி இந்த டிஷர்ட்டை பாப்பாவுக்கு வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு யோசித்தேன். திடீர்னு சிந்தனையில் ஒரு மாடல் தோணுச்சுங்க, உடனே வாங்கி வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன மாடல் வெட்டுறேன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கையும் வேண்டாம் வெட்டி எடுத்துடுறேன், இந்த காலர் இருக்கிற பக்கம் மேலேயும் நமக்கு தேவையில்லை, அதையும் வெட்டி எடுத்துடலாம். நம்ம எடுக்கிற அளவை சென்ட்ரா கணக்கு பண்ணி 11 எடுப்போம். ஏன்னா மேலே உள்ள துணியும் கீழே உள்ள துணியும் சேர்த்து 22 ஆச்சு. ஏன்னா என் பாப்பாவுக்கு சுற்றளவு 22 தான் தேவை, அந்த அளவுக்கு நம்ம வெட்டிக்கலாம். இப்போ நமக்கு காலர் இருக்கிற பக்கமும் தேவையில்ல, அதை வெட்டி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம மாடலே மாற்ற போகிறோம். இதில் கழிக்கிற எல்லா துணியுமே தேவைப்படும், அதனால் பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ இது நம்ம எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாச்சு, தனியாக ஒரு செவ்வகமான துணியாக வந்துருச்சு. இது பனியன் கிளாத்துன்றதுனால நம்ம இப்போ ஃபிட்டாக தான் தைக்க போகிறோம். குழந்தைங்களுக்கு உடம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு லுக்காக அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்க லுக்காக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கழுத்தோட அகலம் 3 எடுத்திருக்கேன், இறக்கம் 4 எடுத்திருக்கேன். இப்படி தைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம தூர போடுற துணியிலையோ யூஸ் இல்லாத துணியிலையோ நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பல விஷயங்கள் செஞ்சுக்கலாம். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் வந்து இப்போ உண்மையிலேயே டெய்லர் தான் போலன்னு நம்புவாங்க. பின் கழுத்தும் அதே அளவு தான் எடுத்திருக்கேன், அதே அளவு வெட்டிக்கலாம். ஏற்கனவே 7 அறிவை யூஸ் பண்ணி ஒரு பனியனை ஜாக்கெட்டாக மாற்றி வச்சுருந்தேன். சே, நான் அதை பார்க்கலேன்னு வருத்தப்படாதீங்க, அந்த வீடியோ உள்ளதாக இருக்குது, போய் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. வெட்டி வச்சு மிச்ச துணியை மிஸ் பண்ணிடாதீங்க, அதை வச்சு பல விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்து நம்ம ஆம்கோளுக்கு அளவெடுத்து வெட்டிக்கலாம். ஆம்கோளோட இறக்கம் 4 வச்சுருக்கேன், அகலம் 2 வச்சுருக்கேன். இப்போ எங்கள் பாப்பாவுக்கு நான் கை ஃபுல்லாக வைக்க போகிறதில்ல, வேற மாடல் தான் வைக்க போகிறேன். இப்போ நம்ம ஆம்கோளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். என் மக திடீர்னு வந்து பார்த்தாங்க, ஏம்மா எனக்கு தச்சு தருவியா இல்லை வெட்டியா அவ்வளோத்தையும் காலி பண்ணிடுவியான்னு கேட்டாங்க. உன் தாயே சந்தேகப்பட்டேன்னு மண்டையில கொட்டி அனுப்பிவிட்டேங்க. அவ்வளோதாங்க, நம்ம கட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சது. அடுத்து நம்ம தைக்கலாம். இது பனியன் கிளாத்துன்றதுனால உள்ள எதுவும் லைனிங் எதுவும் கொடுக்க தேவையில்ல. இப்போ நம்ம இதை அப்படியே காலிஞ்சு மடிச்சு தச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பேக் 2 கழுத்தையும் தச்சு முடிச்சுட்டு இப்போ நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். இது பனியன் கிளாத்துன்றதுனால ஒரு சில மிஷினில் லூப் அடிக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா என் மிஷின்லேயும் நடந்துச்சு, ஊசி ஒடிஞ்சிச்சு. தைக்கும்போது பின்னாடி இழுத்து தைச்சேன், அதுக்கப்புறம் தான் லூப் அடிக்கல, ஊசி ஒடியில. இப்போ நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணியாச்சு. கைக்கு இப்போ ஒரு மாடல் வைக்க போகிறோம், அதுக்கு 2 அகலத்துக்கு துணி தேவை இருக்கு, கொஞ்சம் நீளமாகவே தேவை இருக்கு. 2 கைக்கும் சுருக்கு சுருக்காக வைக்க போகிறோம், கொஞ்சம் நீளமாக வைக்க போகிறோம். அதனால எந்த இடத்துல துணி உங்களுக்கு கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் வெட்டி எடுத்துருங்க. இப்போ நம்ம வெட்டி எடுத்த துணியை 2 மடித்து தச்சுக்கலாம். இப்போ மாடல் வைக்க போகிற துணியும் ரெடி ஆகிட்டு இப்போ கை வைக்க போகிற இடத்துலையும் 4 மடித்து தச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை தச்சு முடிச்சுட்டு அது மேலே மாடல் வைக்க ஆரம்பிக்கலாம். இது ஒரு நார்மல் மாடல் தான், இப்போ எல்லாருமே இது அதிகமாக ஜாக்கெட்டில் வைக்கிற மாடல் தான். இதை வச்சு கூட நான் ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் பார்க்கலன்னா இப்போ உள்ளே போய் பார்த்துக்கங்க. இப்போ எங்கள் பாப்பா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, எப்போமா இதை தச்சு தருவேன் நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தச்சு கொடுக்க தான் எனக்கு டைம் இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அப்படியே சின்ன சின்ன சுருக்காக கை ஃபுல்லாக வச்சு தச்சுருங்க. இந்த மடிப்பு எப்படின்னா ஒரு 1/2 மடித்து கீழ்ப்பக்கமாக விட்டு தச்சிருங்க, அழகாக இந்த மடிப்பு வந்துடும். இப்போ நம்ம 2 கைக்குமே இதே மாடல் தான் வைக்க போகிறோம், வச்சு முடிக்க போகிறோம். இப்போ நம்ம 2 கைக்குமே மாடல் வச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம உடம்பை ஜாயின் பண்ணிடலாம், 2 பக்கமும் சைடு ஜாயிண்டை தச்சுக்கலாம். அப்படியே சைடு ஜாயிண்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இடுப்பில் பெல்ட் மாட்டுற மாதிரி ஒரு பெல்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு துணி நீளமாக தேவைப்படும். மீதி இருக்கிற துணியில் கோடு ஒரே மாதிரி வரணுன்றது இல்லை, கிராஸாக வந்தாலும் பரவாயில்ல, வெட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் அப்படி தான் வெட்டி எடுத்திருக்கேன், ஏன்னா வேற துணியே இல்லை, எல்லாமே காலி ஆயிட்டு. ஒரு 2-2.5 அகலத்துக்கு தேவைப்படும், அந்த அளவுக்கு வெட்டி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நம்ம எல்லா துணியுமே வெட்டி எடுத்தாச்சு, அதில் வெட்டி எடுத்த துணியை அதில் 2 மடித்து தச்சுக்கலாம். அப்படியே உள்டாவே எடுத்துக்கலாம், அப்போதான் தையல் உள்ளே போய் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம தச்ச பெல்ட்டுக்கு சைடு சைடு ஒரு அகலமான மாடல் வைக்க போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம கடைசியாக இருக்கிற காலர்லையும் கை வைக்க போகிறோம். இந்த காலரில் முக்கோணமாக 2 வெட்டி எடுத்துக்கலாம். முக்கோணத்தில் ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்கும், இதை இந்த கையில் 2 வச்சு தச்சிடலாம். பழைய படத்துலலாம் பார்த்துருப்போம், ஹீரோயின் நைட் ட்ரெஸ்ல இந்த மாதிரி கயிறு கட்டியிருப்பாங்க, அதை நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும். நம்ம ஜாக்கெட்டுக்கு கயிறு தைப்போம்ல, அந்த மாதிரி தான் முக்கோண பீஸுக்குள்ள கயிறை வச்சு தைக்கணும். அப்படி தைச்சாதான் தையல் வெளியே தெரியாமல் பார்க்க நல்லாயிருக்கும். அப்போ தான் என் மகள் என்ன அடிக்க மாட்டா, அப்போ தான் உங்கள் மகள் உங்களை அடிக்க மாட்டா. இப்போ நம்ம பெல்ட் ரெடி ஆகிட்டு பெல்ட்டை மாட்டுறதுக்கு பெல்ட் லூப் வச்சுக்கலாம். எனக்கு ஆல்ரெடி
லூப் வைக்கிற மாதிரி நான் கட் பண்ண பீஸ்லயே மீதி கிடந்தது. அதையே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதை நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னா, 1 இன்ச் அகலம், 2 இன்ச் நீளம் அந்த துணியை 2 மடிச்சு தேங்க லூப் ரெடி ஆயிரும். இப்போ அந்த துணியை இடுப்புக்கு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ லூப்பை சட்டையை சுத்தி வச்சு தச்சிருங்க. அப்படியே 2 தையல் அதில் போட்டுட்டு அப்படியே எல்லா துணியும் அங்கங்கே வச்சு தச்சு. அது பனியன் கிளாத்துன்றதுனால அதை நான் மெதுவாக தான் தைக்கிறேன். ஏன்னா வேகமாக தச்சா போக மாட்டேக்கி. அப்படியே தச்சு முடிச்சுட்டு பாருங்க. இது உண்மையிலே உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் தச்சதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எந்த கடையில் எடுத்தீங்கன்னு தான் கேட்பாங்க.